யுக்ரைனின் வடக்கில் உள்ள இர்பின் நகர பொதுமக்கள் ரஷ்ய குண்டுவெடிப்புகளுக்கு மத்தியில் அந்த நகரத்தை விட்டு வெளியேறி வருகின்றனர். இந்த ஆபத்தான சூழ்நிலையில் குழந்தைகளும் பெரியவர்களும் துப்பாக்கிச் சுட்டிலிருந்தும் தப்பிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். குடும்பம் குடும்பமாக 20 கிலோமீட்டர் தூரம் நடந்தே தலைநகர் கியவுக்கு செல்கின்றனர். வயது வித்தியாசமின்றி பலர் கொல்லப்பட்டுள்ளனர். யுக்ரைனிய துருப்புக்கள் இர்பின் நகருக்கு நகர்ந்ததும் சண்டை மீண்டும் தொடர்ந்தது. அந்த தருணத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ செய்தியாளர்கள் முயற்சித்தனர். 2 குழந்தைகள் உட்பட ஒரு குடும்பம் கொல்லப்பட்டது. அந்த நகரத்தில் ரஷ்ய படைகள் குவிக்கப்பட்டு தீவிர தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இர்பின் நகர் பாலத்தின் மிச்சம் இதுதான். பொதுமக்கள் வெளியேற்றத்தை தாமதப்படுத்துவதற்காக ரஷ்ய படை இந்த பாலத்தை அழித்துவிட்டது. இங்கு மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கும் அதே வேளையில் மிக அருகில் ரஷ்ய தாக்குதல்களும் தொடர்கின்றன. மாற்றுத்திறனாளியான இவரால் செங்குத்தான ஆற்றங்கரையை தன்னிச்சையாக கடக்க முடியவில்லை. There's a fair amount of incoming fire coming into this now. Artillery fire, there are loads of civilians around. Families coming out, there's a lady there with her dog following on. This is the edge of the town that the Russians have got to. நகரத்தை விட்டு வெளியேறும்போது மக்கள் தங்கள் விலையுயர்ந்த உடைமைகளையும் கொண்டு சென்றனர். சிலருக்கு அது அவர்களுடைய செல்ல பிராணிகளாக இருந்தன. Tell me what it was like crossing the bridge and getting out. Oh, it was a miserable feeling. We are nervous. I was terrified. It was the horrible way. இவர்கள் ஒரு வழியாக கியவ் நகருக்கு வந்திருக்கலாம். ஆனால் மேலும் நிச்சயமற்ற நிலை இவர்களுக்கு காத்திருக்கிறது.